தம்பி. தம்பி 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 கணக்குல மயங்கிட்டேன். ரொம்ப நன்றிமா. நன்றி நீ எனக்கு சொல்றதா? சமயத்துல வந்து என் கற்பை காப்பாத்தேன். நீ எனக்கு கடவுள் மாதிரி. உனக்கு நான் செலுத்த வேண்டிய நன்றிதான். எத்தனை ஜென்மம் எடுத்து உழைச்சாலும் தீராதுப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. இது என் கடமை. நான் உங்களுக்கு ஒரு குழந்தைய போல. ஆமா, நீ எனக்கு குழந்தைதான். என்னுடைய ஒரு குழந்தை சின்ன வயசுலயே காணாம போயிடுச்சுப்பா. இப்ப அது இருந்திருந்தா அது உன்ன போலவே இருக்கும்பா. அப்படின்னா சரியா போச்சு. நான் தான் அந்த குழந்தைன்னு வச்சுக்கீங்களேன். அம்மா, இனிமே உங்களுக்கு இந்த வேலை வேண்டாம். என் வீட்டுக்கு வாங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லி என் வீட்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். வாங்கம்மா. ஆண்டி, இந்த பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிட்டீங்க. நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். 20,000? 20,000. இட் இஸ் டன். ஆண்டி, வா 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 வா. உனக்கு 100 வயசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். தம்பி பேரு ஜெகதீஷ். ஹலோ. பரம ரசிகன். அழகான பெண்களை கண்டா விடவே மாட்டான். ஆராதிப்பான். என்ன ஆண்டி, என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பைத்தியக்காரி. புரியாதனாலதான் இவ்வளவு நாளா பசியும் பட்டினியுமா இருந்த. சாரதா, கற்பு உலகம் இதெல்லாம் கதைகள்ல அழகா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கற்ப ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சா போதும், இந்த உலகத்தையே வேலை பேசலாம். ஜெகதீஷ அழைச்சிக்கிட்டு மாடிக்கு போ. அவன் கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இரு. உன் கவலை எல்லாம் பறந்துடும். இவ்வளவு கேவலமானவங்களா நீங்க? உங்களை போய் ஏழைகளை ஆதரிக்கிற தெய்வம் நினைச்சிட்டு இருந்தேனே. ஐயா, தோத்த கட்டி என் கற்பை பறிக்க பாக்குறீங்க. முடியாது முடியாது. ஒரு நாளும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சாரதா, போறதுக்கு முன்னாலே இந்த போட்டோக்களை பார்த்துட்டு போ. அப்படியே தகச்சு நின்னுட்டேன். இந்த போட்டோக்களை எல்லாம் யாரு எப்படி எடுத்தாலும் பாக்குறியா? அன்னைக்கு மயங்கி விழுந்துட்டியே, அப்ப எடுத்த படம் தான் இது. நாங்க சொல்றபடி இப்ப நீ நடக்கல. நீ தெய்வமா மதிக்கிறியே உங்க அம்மா. அவங்களுக்கு அடுத்த தபாலே இந்த போட்டோக்களை அனுப்பி வைப்போம். என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? வேண்டாம். அந்த போட்டோவில மட்டும் எங்க அம்மா பார்த்தாங்கன்னா அந்த நிமிஷமே உயிரை விட்டுருவாங்க. எங்க அம்மா, எனக்கு மட்டும் அம்மா இல்ல, இன்னும் 2 பேருக்கு அம்மா. அவங்க இன்னும் பல காலம் உயிரோட வாழணும், உயிரோட வாழணும். அதுதான் நல்ல பொண்ணுக்கு லட்சணம். அதாதம்மா கண்ணுல. ஜெகதீஷே, ஆண்டி சாரதாவை கூட்டிட்டு மாடிக்கு போப்பா. Come on, darling. Be cheerful. Life is strange. Come on. Oh, dear. Come on. Come on. Oh, come on. Come on. Come on. கான்ட்ராக்டர் நடராஜ பிள்ளையோட ஒரே மகன். என்னையா அப்படி பாக்குறீங்க? சின்ன வயசுல நான் எடுத்து வளர்த்த குழந்தைய பாரு. வளர்ந்து ஆளாகி இப்படி ஒரு அழகான வாலிபனா என் முன்னாடி வந்து நிப்பேன். நான் கனவுல கூட எதிர்பார்க்கலப்பா. அப்பா. என்னம்மா? நான் இவரை நேசிக்கிறேன். அப்படியா? வாழ்க வாழ்க. நீங்க வாழ்க்கிறீங்க, ஆனா அம்மாவால எங்க காதல அங்கீகரிக்க முடியல, ஆட்சேபிக்க முடியல. ஏன் பாரதி, இதுல உனக்கு என்ன ஆட்சேபனை? அவங்க பெரிய இடம். கல்யாணம்னு வரும்போது பெண்ணோட வரலாறு விசாரிப்பாங்க, நம்ம நிராகரிச்சிடுவாங்க. அந்த வேதனை சீத்தா தாங்குவாளா? தயங்காதீங்க. என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என் இஷ்டத்துக்கு எப்பவும் தடையா இருக்க மாட்டாங்க. ஆமா பாரதி, இது சீதாவுக்கு கடவுளா அமைச்சு கொடுத்த அதிர்ஷ்டம். அதுக்கு நாம தடையா இருக்க கூடாது. சீதா, அசோக், உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்க படிப்புக்கு காதல் தடையா இருக்க கூடாது. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லப்பா, நீங்க விடுதலையான பிறகுதான் எங்க கல்யாணம். நாங்களே முடிவு பண்ணிட்டோம். அவ்வளவு நிதானமா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நேரமாகுது, போயிட்டோம் போயிட்டோம்.